ஏனுங்க எங்கள் கோயம்புத்தூரில் 100,000 ஓட்டன் ஏற்றுக்கானுங்க, நாங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு அண்ணனு கூப்பிட்டு சொல்லிடுவோங்க. அண்ணன் இங்கே கேண்டிடேட்டாக வர்றப்பங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த லிஸ்ட்டில் கொல்ல ஓட்டு அண்ணனுக்கு தானுங்க இருந்துச்சு. அண்ணன் அவ அதை பார்த்து ஃபோன் பண்ண 100,000 பேரும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது ஃபோன் பண்ண 2,00,000 பேரும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி 3,00,000, 4,00,000, 5,00,000 வரையும் ஃபோன் பண்ண எல்லாருமே அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொன்னாங்க. ஆனால் பொசுக்குன்னு பாருங்க, ஓட்டு போடுற அன்னைக்கு 100,000 பேத்த காணுங்க. கிறக்கு முடிச்சவனுக்கு 10 நாள் முன்னாடி இருந்தானுங்க, இப்போ பொசுக்குன்னு காணாம போயிட்டாங்க. அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு திமுக சதின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனா ஊருக்குள்ள பொதுவா என்ன பேசிக்கிறாங்கன்னா, நீங்க செவிச்சிட கூடாதுன்னு உங்க கட்சியிலே யாரோ சதி பண்ணதா பேசிக்கிறாங்க. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் அமைத்து ஆதரவு கொடுங்க. நானும் இந்த 2 வருஷமா பாக்குறேனுங்க, இந்த பிசிபியை பத்தி புரிஞ்சுக்கவே முடியலைங்க. இந்த திமுக காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது பிஜேபி சதி, அதிமுக சதின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதிமுகவும் மாத்தி மாத்தி சொல்லிக்குவாங்க. ஆஹா, பிஜேபி இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாதுங்க. அவிய கட்சிக்குள்ள யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, இது எங்க கட்சிக்காரங்களே செஞ்ச சதின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த கே டி ராகவன் ஒரு வக்கீலுங்க, டிவில எல்லாம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாருங்க. இப்படியே மெதுவா பேசுவாருங்க, ஆனா கண்ணு போயிட்டா பேசுவாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே டிவி ஃபுல்லா டெவலப் ஆயிட்டே வந்தாங்கங்க. நல்லா பேசிட்டு இருந்தவருக்கு யாரோ வீடியோ கால் பண்ணி போட்டாங்க. இவரும் எடுத்து பாத்துட்டாருங்களா, இவரு பார்த்ததும் ஊர் ஃபுல்லா பார்த்து போடுச்சுங்க. ஆனா அவரு இது எதிர்கட்சிக்காரங்க சதின்னு எல்லாம் சொல்லலைங்க, அவங்க கட்சிக்காரங்க யாரோ தான் இது வெளியெடுத்து போட்டாங்களாமா. நாமளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அண்ணாமலை என்ன காது வச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியில அந்த கட்சிக்காரங்களே அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு சதி பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம டெய்சிக்கா பேசுனாங்க, கேசவ மாமா பேசுனாங்க, திருச்சி சூர்யா பேசினாரு. இந்த சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும் இருக்கிற ஒற்றுமை என்னன்னா, வெளியிருந்து யாருமே வந்து இவங்களுக்கு செய்வன வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஒவ்வொருத்தரும் எலுமிச்ச பழத்தை மந்திரிச்சு கையில வச்சுட்டே சுத்துவான் போல இருக்குது. ஏனுங்கன்னா இப்படி பண்றீங்க. சரி, இப்ப இந்த 100,000 ஓட்டை எடுத்தது யாரு அதை சொல்லுங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு லிஸ்ட கொடுத்துட்டாங்க, நீங்க அதை பார்த்துதான் சொன்னீங்க எல்லா ஓட்டும் கோயம்புத்தூர்ல எனக்கு தான் அப்படின்னு. அதுலேயும் ஒத்த பைசா யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஒத்த பைசா அண்ணாமலை செலவு பண்ண மாட்டேன்னு சொன்னதை கேட்டது எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்னதான் இருந்தாலும் படிச்சவர் படிச்சவர் தானுங்க அப்படின்னு சொல்லி வாய மூடல. பொறகாலியே வந்து 100,000 ஓட்டை எவனோ ஆட்டை போட்டு போயிட்டான்னு சொன்னா இது என்னன்னா, இது இந்த வேண்ட வெறுப்புக்கு பிள்ளைய பத்து காண்ட மிருகனு பேர் வச்ச மாதிரி தானே உங்க வார்த்தையெல்லாம் இருக்குது. நல்லா தான் பேசுங்களேண்ணா, ஆனா நீங்க 20,000 புக்கு படிச்சிருக்கீங்க, இது கூட தெரியாதாக்கோ. மக்களாட்சி தத்துவத்துல ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க, காமராஜ் ஐயா தோத்தாங்க, எங்க முக ஸ்டாலின் ஐயா கூட தோத்திருக்காங்க. நீங்க ஏதோ திரு வண்ணாமலை மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க பேசுற பேச்சுக்கு கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டான்னு சொல்லி வாய முடியல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, தேர்தல் கமிஷன் 100,000 ஓட்டை என்னோட புடுங்கிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க. தேர்தல் கமிஷனை யார் வச்சுக்கிறா, சொப்பன சுந்தரியை தான் யார் வச்சிருக்கான்னு தெரியாது. தேர்தல் கமிஷனை யார் வச்சிருக்கான்னு தெரியாதாக்கும். ஆனா நம்ம தேர்தல் ஆணையம் சொல்லி போட்டுருச்சு, யாராச்சும் இப்படி எல்லாம் பேசுவாங்க கண்டுக்காதீங்கன்னு. அண்ணன், நம்ம தமிழிசையக்கா ஜூம் மீட்டிங் வச்சாங்க, அதுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா, அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா நீங்க? ஆனா 100,000 ஓட்டு காணாம போச்சுப்பா அப்படிங்கிறீங்களே. உங்க கணக்குப்படியே பார்த்தாலும் பிஜேபிக்கு 19 தொகுதினே 19,00,000 ஓட்டும் காணாம போச்சா, இல்ல மொத்தமா 100,000 தான் காணாம போச்சா? அண்ணன், உண்மையை சொல்லணும்னா நீங்க நல்லா தான் பேசுனீங்க, நல்லா தான் வேலை செஞ்சீங்க, நல்லாவே பிரச்சாரமும் பண்ணீங்க. ஆனா நீங்க தோக்கணுங்கிறதுல எங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை விட சொல்ல முடியலன்னு சங்கட குஸ்காவா இருக்கு. கூட நிக்கிறவங்க ஒருத்தவங்க கூட ஸ்டூல் போட்டு கூட நிக்கலன்னு எல்லா குழிய தோண்டி அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. நீங்களும் அதை தெரியாம காலை வச்சு போட்டு எங்க மேல பழிய போட்டா என்னம்னே அர்த்தம்? அண்ணன், உங்க தேர்தல் கமிஷனு உங்களுக்கு எதிராகவே 100,000 ஓட்டை காணாம பண்ணிருச்சுன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு எதிராக எவ்வளவு பண்ணியிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா நாங்க யாரும் ஒன்றும் சொல்லலையே, எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏதோ நல்லது நடக்கும் அப்படின்னு. அப்படித்தான் அண்ணன், நீங்க ஒன்று பண்ணுங்கண்ணே, இந்த உட்கட்சி பூசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா முயற்சி பண்ணுங்கண்ணே. அதுக்கப்புறம் வெளிக்கட்சி பூசலை பத்தி நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அண்ணாமலை அண்ணன், அண்ணாமலை அண்ணனை மாதிரி வேற ஒரு தலைவன் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ற அதே பிஜேபி தான் என்ன சொல்றதுன்னு தெரியலண்ணே. அதே பிஜேபி தானே அந்த 100,000 ஓட்டு. எங்க ஊர்ல இருக்கிற படிச்ச பிள்ளைங்கெல்லாம் நீங்க ஏதோ நல்லா படிச்சிருக்கிறீங்க, பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, இந்த நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்டு பேசிட்டு இருந்தாங்க.
அண்ணாமலை அண்ணன் மாதிரி ஒரு தலைவர் இல்லை என்று நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னலாம் சொன்னாங்க. அதுவும் மதன் கௌரி என்கிற மாபெரும் சிந்தனையாளர் அண்ணாமலை அண்ணனை எடுத்த பேட்டியில் பார்த்து இந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு இன்னைக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துட்டாங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, மோடி கூட அண்ணாமலை அண்ணனுக்கு முன்னாடி டமி அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். மோடி என்ன படித்தாரு, அண்ணாமலை அண்ணன் ஐஏஎம்ல ஐபிஎஸ் படித்தாரு அப்படின்னு சொல்கிறாங்கண்ணே. இப்படிப்பட்ட சிந்தனையாளர் தான் இந்த நாட்டையே ஆளணும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் பேசலைன்னா பணம் கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்குறீங்க. இப்படித்தானே இந்த குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த யூடியூப்பெல்லாம் எல்லாத்துக்கிட்டேயும் போய் சேர்றதுக்கு முன்னாடி. இப்போ அதையெல்லாம் கண்டுபிடிச்சி கேரி துப்பிட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் அண்ணாமலை அண்ணனையும் ஒரு நாள் சரி நான் சொல்லக்கூடாது, அதாவது இப்போ அந்த 1 லட்சம் ஓட்டு உங்களுக்காக இருந்திருந்தால் நீங்கள் 10 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நம்புறீங்க. அப்படித்தானே அதைத்தான் சதி பண்ணி இந்த 1 லட்சம் பேத்தை எடுத்துட்டாங்க. அதில் ஒன்று போய் தான் 0 போயிடுச்சு. சரி பரவாயில்ல, விடுங்கண்ண விடுங்கண்ணே, இன்னும் எலெக்ஷன் இருக்குல்ல, அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம். அடுத்த எலெக்ஷனில் செந்தில் பாலாஜி வந்துருவார்னு நினைக்கிறேனே, அப்படி தான் நினைக்கிறேன். உள்ளே இருந்துகிட்டே ஒரு வழி பண்ணிட்டாரு, நேரில் வந்தாருன்னா ஆல் த பெஸ்டெல்லாம் இல்லைன்னு. அதனால எலெக்ஷன் கமிஷனரே, மக்களே, அந்த 1 லட்சம் ஓட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அண்ணாமலை அண்ணங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, வந்து எடுத்து அதை என்ன பண்ணுமோ பண்ணிக்குவார். சரிங்க, நம்ம இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்க ஆரம்பிச்சிடலாம். எனதருமை வட இந்திய சகோதரர்களே, எங்கள் கடமையை நாங்கள் கரெக்டாக பண்ணிட்டோம், இனி இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அண்ணாமலை அண்ணன் மாதிரி மாநிலத்துக்கு ஒரு மாநில தலைவர் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிருந்திருக்கோம். ஆனால் அந்த வேலையை நீங்களே எடுத்து நல்லபடியாக முடிச்சு விட்டுருங்க. ஜூன் 4 நம்ம ஆட்சி. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.